Hi everyone, assalamu alaikum. This is Asia Creation. நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட பார்த்திங்கன்னா டே 24 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக தேடி வரோம். ஓகே, இப்போ வந்து செல்லஃபன் ஷீட்ஸில் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இதை மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள ஷீட்ஸு, இன்னொன்று வந்து ஃப்ரோசனு, இன்னொன்று வந்து மெட்டாலிக். மூணு மாதிரியான ஷீட்ஸ் இருக்குது. அந்த மூணு மாதிரியான ஷீட்ஸும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷீட்டை வந்து ரெண்டாக வந்து மடிச்சிக்கிறேன். எப்படி நான் மடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி ரெண்டாக இந்த சைடு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து ரெண்டாக மடிச்சிக்கணும். இதை மாதிரி சமமாக இருக்கணும், 1/1 அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கோன்ஸ் ஷீட் பேர் ஷீட் வந்து எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே நல்லா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதை நல்லா அந்த மடிப்பு வந்து இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் அதே சைட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து ரெண்டாக மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கணும். இதை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் மடிப்பு இருக்கும் போது அது பார்த்து பார்த்து கரெக்டாக வந்து மடிக்கணும். இல்லைனா வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரி வந்து ப்ரீ கட் வந்து இதாக வந்துடும். ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு மடிங்க. இப்போ வந்து நான் இந்த ரெண்டு சைடும் மடித்து நல்லா அமைக்கி விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து மேலேந்து கீழே அதை வந்து ரெண்டு சைடாக வந்து மடிச்சிக்கிறேன். லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து திரும்பவும் மேலேந்து கீழே, இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மடிக்கக்கூடாது. இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாகிடும், அதில் கோன்ஸே நம்ம வந்து ரோல் பண்ண முடியாது. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் மடித்த மாதிரி நீங்களும் மடித்து கட் பண்ணணும். இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு நம்ம மடிச்சிருக்கோம்ல, அந்த மடிப்புலேயே வந்து இப்போ என்ன பண்ணணும், கட் பண்ண போகிறோம். சிசர் வச்சு நம்மளுக்கு கட் பண்ணால் ரொம்ப அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கத்தி வச்சுக்கோங்க, இல்லைனா கட்ரு வச்சுக்கோங்க. கட்ரு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து கத்தி வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை மாதிரி ஃபஸ்ட்டு மடிப்பு மடித்தோம்ல, அதில் வந்து இதை மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரெண்டு பீசஸாக வந்துடும். அதை அப்படியே வச்சு இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சிருந்தோம்ல செகண்டு, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் மடிப்பை வந்து கட் பண்ணணும். இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் மடித்து மடித்து அதிலே கட் பண்ணணும். ரெண்டு மாதிரி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் கட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு இப்போ நான் மடக்கி இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இதிலே வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணோம் அப்படின்னா இடையில பீசஸில் கட் போடுற மாதிரி இருக்கும், அது வந்து கஷ்டம். இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா ஷீட்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு செலோஃபன் ஷீட்டில் வந்து 16 ப்ரீ கட்ஸ் வந்து வரும், 16 பீசஸ் வந்து வரும் ஒரு செலோஃபன் ஷீட்டில். ஓகேவா, இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த டைப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா 16 ஷீட்ஸ் வந்து வரும். ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது மாதிரி ஷீட்ஸில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எது வந்து நல்ல சைடு எது வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. இதே வந்து ஃப்ரோசனு மெட்டாலிக் அப்படின்னா அதில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெட்டாலிக்கில் வந்து ஷைனாக உள்ள பார்ட் வந்து உள்ளே இருக்கும், கொஞ்சம் இதாக உள்ளது வெளில இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து ஷைனாக நல்லா ஷைனாக இருக்கிற பாட்டை வந்து தான் உள்ளே இருக்கணும். ஏன்னா வந்து கோன் ஃப்ளோவாக நல்லா ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா உள் சைடு வந்து ஷைனாக இருக்கணும். அந்த சைடு தான் நம்ம வந்து உள்ளே வச்சு ரோல் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கோன் ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் அளவுக்கு கேப் விட்டு தான் அந்த தம் ஃபிங்கரை வந்து இந்த எண்டில் வைக்கணும்.
மேலே வந்து இப்போ நான் அந்த ரெண்டு ஃபிங்கருக்கு இடையில வந்து அந்த ஷீட்டு வைக்கிறேன்னா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரொட்டேட் அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் கோன்லாம் ரோல் பண்ணுவீங்கள்ல, அந்த மாதிரி நோட்ஸு ஷீட்லலாம் வந்து பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். பட் வந்து இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். எண்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நீங்கள் அந்த ரோல் பண்ணும்போது டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி பின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் வந்து இந்த பின்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பின்ஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்து ரொட்டேட் பண்ணோம்ல, அந்த சீட்டை வந்து இதை மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அந்த சீட்டை வந்து நீங்கள் அதை மட்டும் பிடிச்சி நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கோன் வந்து கரெக்டான அளவுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல வி ஷேப்பாக வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோன்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கோன் ரோல் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக கோன் நீங்கள் வந்து ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து நான் அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு கோன் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ரொட்டேட் பண்ண அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக உள்ளே கை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டான அளவுக்கு வந்துடும். ஸோ அதை மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கோன்ஸ் ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டேப் வச்சு இதை சீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்டு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து சீல் பண்ணணும். இதை மாதிரி 4 இன்ச்சஸ்க்கு டேப் எடுத்துக்கோ. இப்போது அந்த டேப் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க, சாரி கோனை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த டேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அந்த ஃபுல் சைடும் வந்து டேப் வந்து சீல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து டேப் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே இந்த இடத்துல வந்து அந்த ஓப்பனிங் இருக்கும், அங்கேயும் வந்து கன்ஃபார்மாக வந்து அங்கே டேப் போட்டே ஆகணும். அந்த இடத்துலையும் அதே சைஸில் வந்து எடுத்து டேப்பு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த பாயிண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம ஹென்னா ஃபில் பண்ணும் போது அந்த கேப் உள்ளே போயிடும். ஸோ அந்த கேப்பையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் வந்து டேப் எடுத்து சீல் பண்ணிக்கணும். இதை மாதிரி ஒரு ஃபிங்கரில் வந்து லைட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே டேப் வந்து சீல் ஆகிடும். ஃபைனலாக வந்து கோன் எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போது வந்து செகண்ட் மெத்தடில் கோன் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பின் கொடுத்துருக்கேன்ல, அந்த பின் இல்லாமல் எப்படி ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். பின் இல்லாமல் டேப் வச்சு எண்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஹென்னா வெளில வராமல் இருக்கிறதுக்கு. பின் எப்போதுமே வந்து ரெண்டு யூஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக மெல்லிஸாக வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். செகண்டு வந்து அந்த ஹென்னா வந்து வெளில போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பின் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ஹென்னா போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை மாதிரி டேப் வச்சு நம்ம வந்து எண்டில் வந்து சீல் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து எண்டில் வந்து பின் வச்சிடல, இது மாதிரி ஃபுல்லாக கோன் வந்து ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து நம்ம ஹென்னா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப் வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா ஹென்னா வந்து வெளில வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வந்து ரெண்டு மெத்தட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பின் வச்சு நம்ம ஹென்னா கோன் மேக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பின் எடுத்துகிட்டு நம்ம ஹென்னா போட்டுட்டு திரும்ப வந்து பின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹென்னாவில் வந்து நம்ம டேப் வச்சு ஒட்டிக்கலாம், அதில் வந்து பின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம டேப் வச்சு ஒட்டிட்டு ஹென்னா ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணி ஹென்னா போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது தேர்ட் மெத்தட் பாருங்கள். இந்த பின்னு வந்து நான் இந்த இடத்துல தம் ஃபிங்கர் வச்சுருக்கேன்ல, அந்த 3 இன்ச்சஸ் கேப் விட்டுருக்கோம்ல அதுக்கிட்ட தம் ஃபிங்கர் வச்சுருக்கேன்ல, அங்கே வந்து இந்த மாதிரி பின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு அதுலேருந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். மொத்தம் 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு பாதியில் பின் வச்சு ரொட்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து பின் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். தேர்டு வந்து இதை மாதிரி பின்னை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணணும். பின் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாகவும் கிடைக்கும், நல்லா வந்து திங்னாக வரும் ஹென்னா. ஸோ வந்து இதை மாதிரியும்
பண்ணிக்கலாம். மூணு மெத்தடு வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். சீலிங்லாம் பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். மூணு கோன்ஸ்க்குமே வந்து மூணு மாதிரி நான் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பிளேஸ்லலாம் டேப் ஓட்ட சொன்னனோ அதே பிளேஸில் தான் நீங்களும் வந்து டேப் ஓட்டணும். அப்போ தான் ஹென்னா வெளில வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு இதில் நான் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டெப்பை கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஹென்னா கண்டிப்பாக வந்து வெளில வந்துடும். ஓகேவா? இந்த மூணு ஸ்டெப்பையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மூணு மெத்தடையும் வந்து நீங்களும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே டியர்ஸ், பார்ட் த்ரீயில் வந்து ஹென்னா ஃபில்லிங்கை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்ட்டாக தேடி வரும். ஓகே, பாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.